விஜய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க அவர் உதயநிதியோட கம்பேர் பண்றீங்க உதயநிதி இருந்து அரசியலுக்கு வந்து அரசியல பேச ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டாரு ஒரு அரசியலில் வந்து உச்சகட்டம் வந்து மந்திரி பதவி தான் அவர் அதுக்கே வந்துட்டார் இன்னும் இப்பதான் வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது போய் திமுகவோட கம்பேர் பண்ற அளவுக்கு அவர் தூக்கி வைக்கிறதுக்கு நீங்க பாக்குறீங்க இப்போ அவங்க ஆட்சியை நான் திமுகவோட கெடுப்பானே திமுக பிரச்சாரத்தில் இல்லையா உதயநிதி வந்தாரு எப்படிங்கிறது எப்படியோ வந்தார் இல்ல எப்படியோ எப்படியோ வந்தார் உதயநிதி வந்து தனிச்சே ஒண்ணு வாய்ப்புகள திமுக ஏற்படுத்தி கொடுத்துச்சு மக்கள் கிட்ட தானே வந்து நின்னாரு தேர்தல்ல தான் நின்னாரு மக்கள் ஓட்டு மட்டும் தான ஜெயிக்க வச்சாங்க இப்போ அவர் ஒன்று நாமினேட் ஆகலையே நியமிக்கப்படலையே அன்புமணி வந்து மந்திரியாக உட்காந்தாருங்க நியமிக்கப்பட்டார் தேர்தல்லே நிக்கல அதனால தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தபோது தேர்தலே நிற்காத நீ வந்து பதவிக்கு வரலாமா அப்படின்னு வசனம் பேசிவிட்டு கட்சி ஆரம்பித்தார் கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைவர் மனைவி பிரேமலதா பொருளாளர் வந்து மச்சான் சுதீஷ் அப்புறம் நீ என்ன பரம்பரை பற்றி வாரிசை பற்றி பேசுகிறது அப்படி தான் போச்சு சினிமாக்காரர்கள் எதில் இதாக இருந்தாங்க இன்றைக்கி இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை என்னத்தான் ஆக போகிறாருன்னு பார்ப்போம் என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தாக்கா நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் உடனடியாக போய் சேருவாங்க கிட்ட அப்படி தான் உடனடியாக போய் சேர்ந்தவுடன் ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டாரோ ஆஹா நாம கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்து இப்போ கஷ்டப்பட்டு ஒரு ரத்தம் சிந்தி ஒரு சிந்தி சம்பாரிச்சு அத்தனை காய்ச்சும் வந்து சொரணி போடுவானுங்கன்னு தெரிஞ்சுது க்ளீனாக எப்படி வெளியே போவியோ போயிட்டாரு இதே நான் வந்து விஜய்க்கு நம்ம கொடுக்குற ஆலோசனை சொல்லு